ஆம் மாணவர்களே, நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் தரம் 10 இரண்டாம் மொழி சிங்களம் இரண்டாவது பாடம். உங்கள் பாட புத்தகத்தில் இரண்டாவது பாடம், இந்த முதலாவது பாடம் நெலும் நிவாசிய, அது தொடர்பான விளையாட்டு போட்டி தொடர்பான ஒரு கட்டுரையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாரி, கட்டுரை தலைப்பெண்ண பிள்ளைகளே, நான் பங்கேற்ற இல்ல விளையாட்டு போட்டி. சிங்களத்தில் எப்படி சொல்லுவாங்க? மா சகபாகிவு நிவாசாந்தர் கிரீடா உற்சவைய. நீங்க எக்ஸாம்ல தமிழால எல்லாம் எழுதக்கூடாது, சிங்களத்தால் தான் முழுமையாக எழுத வேண்டும். சரி, அப்ப பார்ப்போம். பசுகிய அவுருத்தி, பசுகிய அவுருத்தி அப்படின்னா சென்ற வருடம். பசுகிய அவுருத்தி என்ற சென்ற வருடம் ஜனவரி மாசே அப்படியே பாசலே ஓலு பிச்ச அரளிய நிவாசாந்தர நிவாசாந்தர் கிரீடா உற்சவையா கீதா உத்கர்ஷவா தாந்தமிங் பெவத்துனா. சென்ற வருடம் ஜனவரி மாதம் எங்கள் பாடசாலையிலே ஓலு, அதாவது அள்ளி மல்லிகை அலரி இல்லங்களுக்கிடையே இல்ல விளையாட்டு போட்டி ஒன்று மிக விறுவிறுப்பாக மிக கோலாகலமாக நடைபெற்றது. மேம கிரீடா உற்சவையே இந்த இல்ல விளையாட்டு போட்டியிலே மம ஓலு நிவச நியோஜனே கிரமி, நான் அள்ளி இல்லத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவனாக கிரீடா இச உத்துணக்கட்ட சகபாகி உணமி உணமி அப்படின்னு வருது. இலக்கணத்து பிறகு படிப்போம் பிள்ளைகளை, இது முடிச்சது பிறகு. அதாவது அள்ளி இல்லத்தை சேர்ந்த நான், அள்ளி இல்லத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய நான் மூன்று நிகழ்ச்சிகளுக்கு மூன்று போட்டிகளில் பங்கு பற்றி மூன்று போட்டிகளிலே பங்கு பற்றினேன். சரியா? ரைட். எனாம் அவைகளாவன, ஆகவே அவைகளாக மீட்டர் சீய 100 மீட்டர், மீட்டர் தேசிய 200 மீட்டர், துரப்பெனீம நீளம் பாய்தல் என இசௌ துணென்ம போன்ற மூன்று போட்டிகளிலுமே மூன்று நிகழ்வுகளிலுமே பிரத்தமிஸ்தானே லபா முதலாம் இடத்தை பெற்று மாகே உப்பரீம தாயகாத்வய எனது முழுமையான பங்களிப்பை, தாயகத்து என்று சொல்றது பிள்ளைகளை பங்களிப்பு, எனது முழுமையான பங்களிப்பை மாகே நிவாசியட்டலபாதுனிமி எனது இல்லத்துக்காக நான் பெற்றுக் கொடுத்தேன். சரி, அதுதான் முதலாவது பங்கு. நான் பங்கேற்றது தானே பிள்ளைகளே, நான் பங்கேற்றது என்று சொல்லக்கூல அது என்ன மையப்படுத்தி தான் எழுதணும். என்னால அந்த இல்லத்துக்கு என்ன கிடைச்சிச்சு, கிடைக்கோ கிடைச்சோ இல்லையோ கிடைச்ச மாதிரி தான் நம்ம எழுதணும் என்ன. சரி, ஒரு விளையாட்டு வீரரா வீராங்கனையா நீங்க மாறணும். அப்பதான் இதை ஒரு நேர்த்தியா நல்ல ரசனையுள்ள கட்டுரையா எழுதலாம். எழுத்து பிள்ளை இல்லாம, இலக்கண பிள்ளை இல்லாம எழுதினா மட்டும் போதாது பிள்ளைகளே. அந்த கட்டுரையில வார அந்த மெசேஜ், அந்த தகவல் மனதை நெகிழக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்பதான் புள்ளிய அள்ளி அள்ளி போடுவாங்க, இல்லாட்டி புள்ளியெல்லாம் போட மாட்டாங்க. அவங்களோட கையால வண்டியால போகும்னு நினைச்சு போட மாட்டாங்க. அவங்கள தோக்கடிக்கணும் கட்டுரையில, மனசை மாத்திரணும் திருத்துறவர்ல. சரியா? அடுத்த விஷயம், மேம கிரீடா உற்சவே அவசன் தவசே அவசன் இஸ் அவ் வாக்லெஸ். பொதுவாக பிள்ளைகளே, 100 சொற்கள் இப்படி பெரிய ஒரு விளையாட்டு போட்டியை முடிக்கிறேண்டா கஷ்டமான காரியம். குறைஞ்சது ஒரு 200 சொற்கள் எழுத சொல்லுவாங்கன்னா எவ்வளவு நல்ல மீன, பரவாயில்ல. 100 சொற்கள்ல இப்படியோ இந்த விஷயத்த சுருக்கமா சொல்லவும் வேணும், ஒரு மெசேஜை கொடுக்கவும் வேணும், இலக்கண எழுத்துக்கள் பிழைகள் இல்லாமல் எழுதவும் வேணும். 100 சொற்கள் அந்த டார்கெட், அதை ஃபாலோ பண்ணவும் வேணும் என்ன, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரி, மேம கிரீடா உற்சவிய அவசந்த அவசி, இந்த விளையாட்டு போட்டியின் இப்போது நான் இறுதி நாளுக்கு குயிக்கா பெய்த்துடுறேன். சரியா? பாருங்க, மேம கிரீடா உற்சவிய அவசந்த அவசி, இந்த விளையாட்டு போட்டியிலே இறுதி நாளின் அவசனி சவ்வாக்கல சார், இறுதி நிகழ்வாக நிகழ்ச்சியாக இறுதி போட்டியாக மீட்டர் ஹார்சியகத்தர சகயதிவீம, இறுதி போட்டியாக 4x400 அல்லது 400x4 சகயதிவீம்னு சொல்றது பிள்ளைகளை அஞ்சலோட்டம், அஞ்சலோட்டம் தாரங்கைய இதா உணுசும்பிய. இறுதி இந்த விளையாட்டு போட்டியிலே இறுதி நாள் இறுதி நிகழ்வாக 4x400 அஞ்சலோட்டி ஓட்ட போட்டி தரங்கை தான் உணுசும்பிய, மிகவும் உற்சாகமாக இருந்தது, சூடு பிடித்தது. நம்மட மொழியில சொல்றேன்டா, கடைசி நிகழ்வு தான் சூடு பிடிக்கிறது. ஏண்டா, வெற்றி தோல்வியெல்லாம் தீர்மானிக்கிற ஒரு நிகழ்வா கடைசி போட்டி அமையும் பொதுவா? பார்ப்போம் என்ன நடக்குது. மீட்டர் ஹார்சி ஹாத்திர சகய திவீமே அவசான் நிசவட்ட பிரதமையன்
அதாவது இந்த நான்கு தர நானூறு அஞ்சல் ஓட்டு போட்டிக்கு முன்னதாக உள்ள நிலைமையை நான் சொல்ல போறேன். நான்கு தர நாலு நானூறு மீ அஞ்சல் ஓட்ட போட்டிக்கு முன்பதாக அப்பே நிவாசே தேவனிஸ்தானேத. இந்த இறுதி போட்டிக்கு முன்ன எங்கட இல்லம் எத்தனாவது இடத்துல இருக்குது? மொத்தமா மொத்த புள்ளிகள் அடிப்படையில இரண்டாவது இடத்துல எங்கட இல்லம் காணப்படுகிறது, முதலாம் இடம் இல்ல. அரளிய நிவச பிரதமிஸ்தானி, அரளி என்ற அலறி இல்லம் தான் முதலாம் இடத்தில் இருக்கின்றது இந்த போட்டிக்கு முன்பதாக. சிட்டியுமே சுவிசேஷ அவஸ்தாவாக்கிய இவ்வாறு இருப்பது ஒரு மிக விசேடமான ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. அதாவது நாலு தர நானூறு போட்டிக்கு முன்னர் எங்கட இல்லம் இரண்டாவது இடம், அலறி இல்லம் மத்த இணைய அடுத்த இல்லம் தான் முதலாம் இடத்தில் இருந்தது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறேன். அரளிய நிவச பரதவா பிரதமிஸ்தானே லபாக நட்டனாம். இந்த அலறி இல்லத்தை தூக்கடித்து நாங்கள் முதலாம் இடத்தை பெற வேண்டும் என்றால் நம் என்றால் அப்பி அவசன் சகதிவிமே தர இசவே. சரியா புரிஞ்சுதா? திரும்ப சொல்றேன் பாருங்க. இந்த அரளி இல்லத்தை தூக்கடித்து நாங்கள் முதலாம் இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவசன் சகதிவிமே இசவே, அவசன் சகதிவிமே இசவே. இறுதியாக நிகழ இருக்கின்ற, இறுதியாக நடைபெறவிருக்கின்ற இந்த அஞ்சல் ஓட்ட போட்டியிலே பிரதமிஸ்தானே லபாகத் யுத்வதிபுனி, முதலாம் இடத்தை எங்களுக்கு பெற வேண்டி இருந்தது. முதலாம் இடத்தை இந்த அதாவது நான்கு தர நானூறு இறுதி அஞ்சல் ஓட்ட போட்டியில நாங்கள் முதலாம் இடம் வந்தா மட்டும்தான் இந்த விளையாட்டு போட்டியிலே முதலாம் இடத்துக்குரிய எங்கள் இல்லம் முதலாம் இடத்துக்குரிய இல்லமாக மாறும் போகும். சாரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விளையாட்டு போட்டியெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருமா இருக்கும் நேது? இதுவே பாசல் நிவாசந்தர் கிரீடா உற்சவிய வாழட்டு மாதாக்குவனா தேத்தி இத்தி கொரோனா வசங்கத்தை ரோகே நிசா உருதே காப்பிசே மேம தரங்கையாப்பட்டு பாவத்தன்னு நுகக்கி உணா நமோ வாழட்டு ஒய பாசலே தூமி கிரீடா உற்சவிய தாமோவே சித்தத்துல தோங்காரே தினவா கேலாம் அமஹித்தனம் ஹரி ஏமா அத்தகீம தீயனவானம் மிகம சகபாகி உணானா மேம ராச்சனா உபட்டு இதா பகாசுவின் தேருங்கன்னு குழுவாங் வேவி ஹரி தூங்கனி செய்தி தேச அவதானிய முக்கரமும் மூன்றாம் அடுத்த பந்தியின் பக்கம் கவனத்தை செலுத்துவோம். பிரேட்சகே அங்கே பிரீத்தி கோஷ ஆவமெது இப்ப நடவே போகுதுன்னு, அதாவது பிரேட்சகே அண்ணா அந்த பார்வையாளர்களின் பிரீத்தி கோஷாவ அதாவது வெற்றி கூச்சல் ஆட்டம், அதாவது ஆடியன்ஸ் எல்லாம் சத்தம் போடுவாங்க, கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, ஆஹா ஓண்டு சத்தம் எல்லாம் போடுவாங்க, கமோன் கமோன்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அவங்களோட அந்த பார்வையாளர்களோட பலத்த கரகோசம், அவங்களோட மகிழ்ச்சி ஆரவாரத்துக்கு மத்தியிலே மெத இந்த மத்தியிலே அவசன் மீட்டர் ஹாத்தர ஹாரசி ஹாரசி ஹாத்தர தரங்க இசாவ ஆரம்பவிய. ஆகவே இந்த சத்தத்துக்கு மத்தியிலே இந்த பார்வையாளர்களின் பலத்த கரகோசம் மகிழ்ச்சி கூச்சலாட்டத்துக்கு மத்தியிலே இந்த நான்கு தர நானூறு அஞ்சல் ஓட்ட போட்டி ஆரம்பமானது. ஆரம்பவிய என்ன சார் ஆரம்ப உணா அப்படின்னு ஆரம்பவியன்று எழுத்து எழுத்து வழக்குல எழுதணும் பிள்ளைகளே, பேச்சு வழக்குல கட்டுரைகள் எழுதக்கூடாது. சரி, மேம இசவே அவசன் தாவன கிரீடை கவுனமி, மாம மேம இசவே அவசன் தாவன கிரீடை கவுனமி. இந்த போட்டியிலே இறுதி நான்கு தர நானூறு ஓட்ட போட்டி நடைபெறும். நான்கு பேர் ஒரு இல்லத்துல பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க, போட்டியில கலந்து கொள்வாங்க, உங்களுக்கு தெரியும். அது எனது இல்லத்துல நான் நாலாவது ஓட்ட வீரனாக இருக்கின்றேன். சரி, எம இசவே அப்பி தேவனிஸ்தானி சிட்டி யாத்திர, இன்னும் நாங்க இந்த போட்டி ஆரம்பமாக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு முன்னுக்குள்ளவங்க எல்லாம் ஓடுறாங்க, முன்னுக்குள்ளவங்கெல்லாம் ஓடுறாங்க, இன்னும் இரண்டாம் இடத்துலதான் இருக்குது. துன்வன தாவன சகோதரியாகி யாஷ்டிய, யாஷ்டியன்னு சொல்றது பிள்ளைகளே அந்த பேட்டன்னு சொல்லுவாங்க, அந்த அஞ்சல் ஓட்டத்துல பாவிக்கிற அந்த கம்பம், அந்த கோல், அதை மாற்றணும் என்ன கோல் மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க, பேட்டன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த யாஷ்டி அதாவது மூன்றாவது சகோதரன் வரும் பொழுதும் எங்களை அஞ்சல் ஓட்டம் இரண்டாவதுதான், இரண்டாவது நிலையில தான் இருக்குது. அவர் வந்து அவர்கிட்ட நான் அந்த பேட்டன்
அந்த கூலை நான் வாங்குறேன். லபாகத்மா வாங்கே முழு சக்திய, எனது முழு சக்தியையும், சக்தி பிரமாணியான முழு சக்தியையும் பயன்படுத்தி, மாகே நிவாசிய ஜாயக்கிரகனை உதயசா பாவிதா கரணி, எனது இல்லத்தின் வெற்றிக்காக பாவித்து, முழு சக்தியையும் பாவித்து, விதுளி வேகேன் அதாவது மின்னல் வேகத்திலே, ஹபாகோஸ் அதாவது முன்னேறி சென்று, பிரதமஸ்தான லபாகத்தின் பசு, பிரதமஸ்தானிய லபாகினியின் பசு, ஆகவே மின்னல் வேகத்தில் எப்படியோ ஓடி முன்னேறி முதலாம் இடத்தை பெற்றதுமே, சாரி பெற்றதன் லபாகினியின் பசு என பெற்றதன் பின்னர் கிரீடா பீட்டிய துளை எத்திவு, அதாவது விளையாட்டு மைதானத்திலே ஏற்பட்ட பிரீத்தி கோஷாவ அப்படின்னா மகிழ்ச்சி ஆரவாரம், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பாப்பீங்க, பிள்ளைகளை எல்லாம் கிரவுண்டு ஓடி வருவாங்க, பாக்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூமெண்டாக ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். சரி, ஆகவே அந்த மகிழ்ச்சி ஆரவாரங்களுக்கு மத்தியிலே அந்த மகிழ்ச்சி ஆரவாரம் அந்த பிரீத்தி கோஷாவ அதாவது இறுதியில ஏற்பட்ட அந்த கூச்சல், அந்த மகிழ்ச்சிகரமான அந்த கரகோஷம் கூச்சல், அது தாம இன்னும் மாகே கனட்ட எனது காதுக்குள், எனது காதுகளுக்கு தோங்காரேதமின் பவதி, இன்னும் எனது காதுகளிலே எதிரொலிக்கின்றது, எதிரொலிக்கின்றது, இன்னும் என்னுடைய காதுகளிலே எதிரொலிக்கின்றது, தோங்காரேதமின் பவத்தின்னா எதிரொலிக்கின்றது, அதாவது காதுக்கு இன்னும் அந்த சத்தம் கேக்குதான். அந்த விளையாட்டு போட்டி எத்தனையோ வருஷம் போன வருஷம் நடந்து முடிஞ்சாலும் பிள்ளைகளே இன்னும் அந்த வெற்றி களிப்பாட்டம் கரகோஷம் அந்த கூச்சல் மகிழ்ச்சி ஆரவாரம் இன்னும் எனது காதுகளில் கேட்டு கொண்டிருக்கின்றது எதிரொலி. சரி, அடுத்த பந்தி முடிவுரை சமாலோசனைன்னு சொல்லுவாங்க பிள்ளைகளை. சமாலோசனைன்னா ஒரு முடிவாண்டு இருக்கும், ஒரு திரைப்படமா இருந்தாலும், ஒரு குறு நாடகமா இருந்தாலும், பெரிய நாடகமா இருந்தாலும், மெகா சீரியஸா இருந்தாலும், எப்போதாவது ஒரு முடிவு இருக்கும். முடிவில்லாமல் இருக்குமா? முடிவு இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி முடிவு இருக்கோ இந்த கட்டுரைகளுக்கும் ஒரு முடிவு ஒன்று தேவை. ஆகவே இறுதி பந்தியை பார்ப்போம். மாகே பாசல் ஜீவிதே, எனது பாடசாலை வாழ்க்கையிலே கிரீடா உற்சவ விளையாட்டு போட்டிகளிலே மா சாபாகி உவார், நான் பங்கு பற்றினாலும் கூட பிள்ளைகளே, நான் பங்கு பற்றினாலும் கூட மெம கிரீடா உற்சவ இந்த விளையாட்டு போட்டியானது தாமத் மாகே இன்னும் எனது ஜீவித்தே வாழ்க்கையிலே சுவிசேஷ கிரீடா உற்சவையாக பண்ணாத்தர, ஒரு விசேடமான ஒரு விளையாட்டு போட்டியாக அமைவதுடன் அத்தர ஏ கிரீடாவே அவசன் ஹோராவ, இந்த விளையாட்டு போட்டியிலே இந்த விளையாட்டு போட்டியின் இறுதி நொடிகள், இறுதி நொடி ஹோராவ, இறுதி நொடி இறுதி கணம் பிரீத்தி கோஷாவ மெதி, இறுதி நொடி இறுதி நொடியிலே ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தின் மத்தியிலே மெதின் மத்தியிலே பிரதமஸ்தானே டெஹிமி முதலாம் இடத்துக்குரிய குசலானேன் கேடயத்தினால், முதலாம் இல்லத்துக்குரிய வெற்றி கேடயத்தினால் பிதும் லெபு வெற்றி கேடயத்தினால் வெற்றி கேடயத்தை சுவீகரித்து கொண்ட அபே நிவாசே எங்களுடைய இல்லத்தின் ஜயக்கஹானிய வெற்றியானது மாகே சீதத்துல எனது இதயத்தில் அல்லது எனது மனதில், மனதுக்குள் துளன்று சொல்றது பிள்ளைகள் மனதுக்குள், அதாவது இறுதி போட்டி நடந்து முடிஞ்சு இப்ப அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பிள்ளைகளை பொதுவாக விளையாட்டு போட்டியில முதலாம் இடத்துக்குரிய இல்லத்தை அறிவிப்பாங்க, வெற்றி கேடயத்தை கொடுப்பாங்க. அவர் சொல்றாரு, நான் சொல்றேன், இந்த வெற்றி கேடயம் முதலாம் இடத்துக்குரிய இந்த வெற்றி கேடயத்தை பெற்ற அந்த சந்தர்ப்பமானது சதா நொபெக்கென என்றுமே அழியாத மிகிரித்தம இனிமையான மதக்கையாக்வே ஞாபகமாக இருக்கின்றது, இனிமையான ஒரு பசுமையான நினைவாக இருக்கின்றது அப்படின்னு கட்டுரை ஆசிரியர் இந்த கட்டுரையை முடிச்சிருக்கிறாரு. கட்டுரை ஆசிரியர் வேறொருத்தரமில நான் தான் எழுதியிருக்கிறேன். குறிப்பா எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தையே உங்களுக்கு கட்டுரையா தந்திருக்கிறேன். சாரி, இந்த கட்டுரைகள் சம்பந்தமா ஏதாவது கேட்கணுமா இருந்தா பிள்ளைகளே நீங்க கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மதிக்கிறோம். சாரி, உங்களோட வாயெல்லாம் துறப்போம் என்ன? சாரி.
இப்ப நீங்க பேசலாம் நான் மைக்க அன்மியூட் பண்ணியிருக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த கட்டுரை இதெல்லாம் இப்படி போதாது சார் இதை விட இப்படி எழுதி இந்த சுப்பிரியா இருக்குமே அப்படின்னு ஏதாவது ஐடியா கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க பிள்ளைங்க குரூப்லிங்க தான் கேக்குறீங்க நான் கட்டாயம் தருவேன் உங்களுக்கு இன்னொரு பத்து நிமிஷம் இருங்க பத்து நிமிஷம் பல்ல சொல்லுங்க இல்ல சொல்லுங்க சொல்லுங்கம்மா அடிப்பாங்க அங்க சத்தம் போடுவாங்க கை தட்டுவாங்க கமோன் கமோன்னு சொல்லுவாங்க நீசா நீசா ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லுவாங்க அந்த மகிழ்ச்சி ஆரவாரம் பிள்ளைகளே பிரீத்தி கோசாவன்றது அது சார் சொல்லுங்க தியோஜனேண்டா என்ன நியோஜனேண்டா பிரதிநிதித்துவம் பிரதிநிதித்துவம்னு சொல்லுவாங்க நியோஜித்தன்னு சொல்லுவீங்க பிள்ளைகளை உறுப்பினர்களுக்கு எல்லாம் அதாவது அதுல உறுப்புரிமை பெறுறது நியோஜித்தன்னா பிரதிநிதின்னு எடுக்கலாம் பிரதிநிதித்துவம் எடுக்கலாம் நியோஜனை என்று சொல்றது சுத்தமான தமிழ் வடிவம் பிரதிநிதித்துவம் பிரதிநிதித்துவம் வேற விளங்காத சொற்கள் இருந்தா கேளுங்க இதுக்குரிய தமிழாக்கத்தையும் நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன் சரியா இதுக்குரிய தமிழாக்கத்தையும் உங்களுக்கு நான் தருவேன் இரண்டாம் மொழி சிங்களம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க இத தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கும் படிப்பிக்கிறோம் அது உங்களுக்கும் தாரேன் அப்ப பார்த்து கொள்ளலாம் வேற ஏதாவது சொல்லுங்க பிரேட்சகையாங்கே பிரேட்சகையாங்கேன்னு சொல்றது பிள்ளைகளே அந்த பார்வையாளர்கள் பார்வையாளர்களுக்கு தான் பிரேட்சகையாங்கே பார்வையாளர்களின் பிரீத்தி கோஷாவ மகிழ்ச்சி ஆரவாரத்துக்கு மத்தியிலே மெத அப்படின்ற ஒரு கருத்தை எடுக்கலாம் பார்வையாளர்களின் மகிழ்ச்சி ஆரவாரத்துக்கு மத்தியிலே நடுவில் அப்படின்னு எடுக்கலாம் அவசன் இறுதி 400 மீட்டர் அஞ்சலோட்ட போட்டி நடந்தேறியது அந்த கடைசி மூமெண்ட்டை மட்டும்தான் அந்த விளையாட்டு போட்டியில குறிப்பிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் குறிப்பிட முடியாத பிள்ளைகளே 100 சொற்களுக்கு கூடும் அதுதான் சுருக்க சுருக்கமா இதை எழுதி தந்திருக்கிறோம் உங்களுக்கு உசப்பெனீமண்டா உயரம் பாயுதம் வேற விளையாட்டு போட்டியில உள்ள நிகழ்வுகள் நீங்க எப்படி உயரம் பாயிரத்துல ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறீங்க போல சந்தோஷம் உசப்பெனியும் கவப்பெத்த விசிக்கிரீமண்டா பரிதேறிதல் யகுலிய விசிக்கிரீமண்டா குண்டெறிதல் ஹெல்ல விசிக்கிரீமண்டா ஈட்டி எறிதல் பிரிட்டி பெனியமண்டா கோலூன்றி பாயுதல் கடலு மத்த பெனியமண்டா தடை தாண்டல் ஓட்டம் உங்களுக்கு தெரியும் தடை தாண்டி பாஞ்சு பாஞ்சு ஓடுவாங்க தடைகளை தாண்டி தாண்டி அதுக்கு தடை தாண்டல்னு சொல்லுவாங்க கடலு மத்த பெனியமே தரங்கன்னு சொல்லுவாங்க 100 மீட்டர் 200 மீட்டர் போட்டிக்கு உங்களுக்கு தெரியும் பீனிமண்டா நீந்துதல் ஒலிம்பிக்ல எத்தனை விளையாட்டுகள் இருக்குன்னு அத்பாந்து வண்டா வாலிபால் பாப்பாந்து வண்டா ஃபுட்பால் நெட்பால் தெல் பாந்து வண்டா வலைப்பந்து கூடைப்பந்து சரி கேளுங்க நிகழ்ச்சிகள்ண்டா விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளா சாரி சாரி உங்களுக்கு நான் போடுறோம் அதை நிகழ்ச்சி நிரல் ஒன்று இருக்கு அதை நீங்க பாத்துக்கொள்ளுங்க சரியா நான் பிறகு போட்டுறேனே சரி எங்களுக்கு முழு நாளும் கிளாஸ் இருக்குது நாளை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க போட்டுறேன் சரி வேற என்ன ப்ராப்ளம் விளையாட்டு போட்டி பொதுவா பிள்ளைகளை கற்று வருமே அதனால கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க ஓலவெலுக்கும் அடிக்கடி வாரது சரி ஆகவே வேற எதுவும் இருந்தால் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் போடலாம் அனுதினமும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணவும் முடியுமான வர சரி ஆகவே உங்களோட பாட புத்தகத்தில் 2ஆம் பாடத்துக்கு போய் அதுக்குரிய இலக்கண பகுதியை கொஞ்சம் பார்த்துட்டு முடிச்சிருவோம் சரியா நான் உங்களுக்கு லிங்க் எல்லாம் தருவேன் யூடியூப் லிங்க் எல்லாம் தருவேன் சரி உங்களோட பாட புத்தகத்தில் பிள்ளைகளே 2வது பாடம் 2வது பாடம் என்னது இப்படி சும்மா நாங்கள் படிச்சு தர மாட்டோம் அதுக்குரிய பயிற்சி கட்டுரைகள் பட விவரிப்பு எல்லாம் நாங்கள் தருவோம் சரியா அப்பதான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு மிக இலகுவாக பதில் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும்
सारे द वेट्री केड़े हम कुसलाने यंद सोल रहे द वेट्री केड़े है ना सारे जायग्राही कुसलाने यंद वेट्री केड़े राइट इप्पन हम पापम बिले ले दिन अपोते पीटुआ इधरलान सिन्न पारंगल पाते तो और सिन्न इलाकन अपाह दिके पीट मुड़च कोलों सरिया यार आज वहाँ सिकरींगला मुड़े कुरल कर दिके आह क्या है रे इंगेंग मुड़े लवाल रिंगलो तेरी ला आनालों इलंगे इतायन ब्रे इलंगे इतायन डा मक्कल पुलंदे खला हाना मेरे करों यार आज और इलंगे इतायन पुलंदे वहाँ सिंग पाप තාත්තට ලියුමක් ලැබුණා තාත්තා පොළන්නරුවට මාරු කළා අපට මහනුවරින් යන්න වෙනවා සරි සරි පොඩ්ඩක් කොහෙන්ද මහනුවරින් ආ මහනුවරින් සරි නල තෙලිව වාසිතිnga எனக்கு நல்ல தெளிவா விளங்கிச்சு அடுத்து அடுத்து வாசிக்குள்ள இன்னொருத்தர் வாசிங்கள எல்லாருக்கும் நான் வாய்ப்புகள் தருவேன் சரி இரண்டாவது பாடம் என்ன தலைப்பு குள்ளையலே தலைப்பு மறந்துட்டோமே ஆ தினபொதே பிட்டுவாக் தினபொதே பிட்டுவாக் दिन पिछले नाल अर्थम अलग दिन दिन पिटवाक सारी अब जनवरी देवनिदा देवनदा इं जनवरी इंडम पासले निवाड़ जनवरी पापम சரி இப்ப யார் வாசிக்கிறீங்க இந்த படத்தை பாருங்க பிள்ளைகளே இந்த கொஞ்சறீங்க ஒரு நிமிஷம் அரே இந்த படத்தை பார்த்து படத்தை விவரிக்கிறது வேணும்டா அடுத்த கிளம்ப நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் சரியா ஒவ்வொரு படத்தையும் விவரிச்சு கொண்டு போவோம் ஏதோ ஒரு படம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர போகுது அஞ்சு வாக்கியங்கள் எழுதணும் ஒரு வாக்கியத்துல நாலு சொற்கள் அமைற மாதிரி வாரக்கிழமைக்கு எழுதலாம் சரி இப்ப இந்த படத்தை படிச்சு முடிப்போம் ரைட் இப்ப சொல்லுங்க அடுத்து யார் வாசிக்கிறீங்க அது சொல்றாங்க அடுத்து பொலனர்வ பெரணி நகரயா பராக்கிரம சமுத்திர யகன கால் விஹாரேகன மம அகல தியனவா சரி இப்ப நான் சொல்றேன் கருத்தை பாருங்க குயிக்க முடிச்சு கொள்வோம் சரி அபே பாந்தியே யாளுவண்ட மம யான பவக்கியனவா என்னுடைய அபே பாந்தியே எங்களுடைய வகுப்பிலே யாளுவண்ட நண்பர்களுக்கு தோழர்களுக்கு மம யான பவ நான் போகின்ற विलगे दिनेवी एनक्कु एट्पडुम नान उनर्वेन
ඒ වුණාට ආනාලම් මට සතුටක් දැනෙනවා எனக்கு மகிழ்ச்சி எனக்கு ஒரு மகிழ்வு மகிழ்ச்சி ஒன்று ஏற்படுகிறது மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியையும் உணர்கிறேன் தினனமா மகிழ்ச்சி எனக்கு நான் மகிழ்ச்சியை நான் உணர்கிறேன் அலுப்பாசல கிட்ட புதிய பாடசாலை ஒன்றுக்கு யன்னலபின நிசா போக வாய்ப்பு கிடைப்பதால போக கிடைத்ததை நினைத்து மனதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு मामा बोला ना रूवटे हुंगा कहमती हुंगा कहमती हाँ हुंगा कहमती अपनी ना रंबा विरंबरा रहे राइट मामा बोला ना रूवटे नान बोला ना रूवे की हुंगा कहमती मिखावम विरुप्पम बोला ना रूवे इंडा नाम मिखावम विरुप्पम इन्ना कारण माँ पाप मिने तेरे बोला ना रूवे पैरनी नागरयाक बोला ना रूवे पैरनी नागरयाक हाईलाइट पढ़ने ना सुनने आप ग्रेट पदंगला तार बैं पैरनी नाइन बोले ले पैरनी हरे आलुकुरिया आलुकुरिया विरुद्ध मत सोलंग आप पैरनी आलुत 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 वेरी गुड हाँ नल्ला तेली वायरी करेंगे नल्ला बोले राइट पोलन नरुए पैरनी नागरे या पोलन नरुए पढ़ले ये वो रु नहरमाहुं पराक्रम सामुद्र அந்த வரலாற்றை படிச்ச நீங்க தெரியும் மன்னர் ஆட்சி நடைபெற்ற இலங்கையிலே அந்த மன்னர்கள் மக்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி பாரிய குளங்களை கட்டினார்கள்னு படித்தீர்கள் பாரிய விவசாயம் வேளாண்மை செய்யக்கூடிய வயல்வெளிகளை உருவாக்கினார்கள்னு படித்தீர்கள் அந்த வயல்வெளிகளுக்கு நெற்பயிர் செய்ய தேவையான அந்த தண்ணீரை நீரை இந்த குளங்கள் மூலம் குறிப்பாக பராக்கிரம சமுத்திரம் என்று சொன்னார்கள் மின்னேறிய தெய்வம் சொன்னாங்க அந்த அளவுக்கு பாரிய குளங்களை கட்டிய வரலாறு அந்த காலம் இந்த காலம் நமது அமைச்சர்கள் என்ன செய்யறாங்க ஒரு குளத்தை கட்டுறாங்களா யோசிச்சு பாருங்க ஆனா கட்டின குளத்துல அந்த பெண்டை உடைச்சி அதுல ஜாகிங் பார்க் அமைக்கிறாங்களாம் நாட்டுக்கு தேவைதான் விவசாயிகள் வயல்ல காலையில போய் அந்த அவங்களுக்கு வேலை செஞ்சு ஜிம்முக்கு போகாமைக்கு அவங்களோட உடலை ஒழுங்கா வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஜாகிங் பார்க்காம் தேவை அந்த கொரோனா டைம்ல இப்பாரான புத்தி கூடின அமைச்சர்கள் நமக்காக நல்வாழ்வுக்கு உதவி செய்யறாங்க நான் குறை சொல்ல இல்ல குறை சொன்னா என்ன பிடிச்சிட்டு போயிருவாங்க சரி பாருங்க இந்த பராக்கிரம சமுத்திரகேனு கல்விஹாரேகேனு அதாவது கல்விஹாரைன்னு ஒன்று இருக்கு பிள்ளைகளை போல நர்வையில இன்னும் இருக்கு சரி அந்த விஹார பராக்கிரம சமுத்திரம் மம அகலத்தி எனவா நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன் இதெல்லாம் போய் பார்த்ததில்லை ஆகவே பார்க்க ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறாப்புல பொத்வலின் கியவலம் கியனமா புத்தகங்களில் வாசித்தும் இருக்கின்றேன் யாராவது வாசிங்க பாப்போம் பொத்வலின் கியல தியனவா மத எஹேதி ஹொந்த பாசலக் லபேவி ஏ பாசலே தீத் ஹுங்கா கியாலுவோ ஹமு வேவி மக நூறையாலுவன் கென ஏயாலத கியனவா மம எஹேதி தவத் ஹொந்தின் இகன கன்னவா சாரி சாரி நல்ல தெளிவா குயிக்கா வாசிக்கீங்க சிங்கள பிள்ளைகள் மாதிரி வாசிக்கிறீங்க சாரி சிங்கள பிள்ளைகளோட நம்ம வாசிக்கணும் நம்ம எழுதணும் நம்ம படிக்கணும் அப்படியும் நம்ம முன்னேறணும் சாரி நல்ல விஷயம் புத்தகங்கள்லையும் இதெல்லாம் பத்தி வாசிச்சிருக்கிறேன் நீங்களும் வாசிச்சிருப்பீங்க பிள்ளைகளை ராய் மட்ட ஹெதி முந்த பாசலா கிளபேவி எனக்கு அங்கு நல்லதொரு பாடசாலை நிச்சயம் கிடைக்கும் எனக்கு அங்கு ஒரு நல்லதொரு பாடசாலை கிடைக்கும் ஏ பாசலேதி குங்கா கியாலுவோ ஹமுவேவி அந்த பாடசாலையிலும் நிறைய நண்பர்கள் எங்களுக்கு கிடைப்பார்கள் பொதுவாக பிள்ளைகள் உங்களுக்கும் இந்த மாதிரி சில பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறது அரசு தொழில் தனியார் தொழில் அவங்க திடீர்னு மாத்திருவாங்க மாத்தக்குள்ள பொட்டி படுக்கை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு மரம் நாய் பூனை தென்னை மரம் புளிய மரம் கன்றுகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போவீங்க போனா கவலையா இருக்கும் எல்லாரையும் பிரியறது வீட்டை வீட்டு சூழலை அயலவர்களை நண்பர்களை நண்பிகளை விடுறது விட்டு பிரியறது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நம்ம என்னது இந்த வாழ்க்கையில எல்லாம் தற்காலிகம் தானே பிள்ளைகளே இன்னொரு இடத்துக்கு போகல இந்த பிள்ளை யோசிக்கிற மாதிரி நல்ல முறையில சுபவாதின்னு சொல்லுவாங்க நல்ல முறையில யோசிக்கணும் புதிய இடத்துக்கு போனா புதிய இடம் புதிய நண்பர்கள் புதிய பாடசாலை எல்லாம் புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும் மனதை தேர்த்தி கொள்ளணும் ஆகவே அப்படியானவங்களுக்கு தான் வாழ்க்கையில் ஒரு முழுமை கிடைக்கிறது என்ன எல்லா இடத்துக்கும் போவாங்க சரி ஏ பாசலதி துங்காக்கி ஆளுவகம் வேவரன் சொல்றாரு அந்த பாடசாலையிலும் புதிய பாடசாலையிலும் எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள் மகேன் உரை ஆளுவன் யாழ்க்கியனவா போகும்பொழுது இவங்க இந்த நண்பர்களை இவர் மறக்கையில நல்ல விடயத்தை பாருங்க நல்ல பண்பு கொண்டவர்
அங்கு போனாலும் அந்த புதிய நண்பர்களிடமும் எனது கண்டி நண்பர்களை பற்றி கட்டாயமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. மமஹிதி தமத்துந்தி நிகன காரணமா அங்கு சென்றதுக்கு பிறகு இதையும் விட நல்ல முறையில நான் படிப்பேன். பாருங்க புதிய ஆசிரியர்கள் புதிய பாடசாலை ஆகவே விடயங்களை புதிதாக கற்கும் பொழுது மனதில் பதியக்கூடியதாக இருக்கும். அப்படி எவ்வளவு ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா திங்க் பண்றாரு. சுபவாதியும் சிதன விதிய பலாண்டலமாய் ஹரே எவனா மெம் பாடமும் ஒத்தனைக்கு வேற வேணுமா? இதுக்கெல்லாம் எழுதி எழுதி கஷ்டப்பட தேவையில்ல, வாயால விடைய சொல்லி கொண்டு போவோம் என்ன சாரி. லிப்பிய லெபுனே கவதாத உத்தரே கேணலமாய் அப்படியே பார்த்து எழுதுறது. இந்த கேள்விகளுக்கு நீங்க சம்பூர்ணமா விட எழுதுறா பிள்ளைகளே, ஒரு சின்ன தொழில்நுட்பம் இருக்கு நான் சொல்லித்தாரேன். கேள்விக்கு விட கேள்விக்குள்ளதான் இருக்குது. என்ன சார் அப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேக்குறீங்க போல. கேள்விக்குரிய விட கேள்வி இல்லையா? ஆம், கேள்வியில தான் இருக்கு. பாருங்க லிபிய லெபுனே கவதாதன்னு சொன்ன அந்த பிரஸ்னமாச்சு வாக்கியம் சொல்லுவாங்க. வினா வாக்கியத்திலே குறிப்பிட்ட வினா சொல்லை நீங்கள் அகற்ற வேண்டும். அவருடன் சேர்த்து வினாக்குரியையும் அகற்ற வேண்டும். இப்பொழுது பதிலை எழுத வேண்டும். பாருங்க லிபிய லெபுனே சொல்லுங்க. பாருங்க இப்ப இது என்ன வாக்கியத்துல பதில், என்ன வாக்கியத்தில் பதில்? இது சம்பூர்ண வாக்கியத்துல விட எழுதி இருக்கிறோம் பிள்ளைகளை. இந்த முறையை பயன்பாட்டி கொள்ளுங்க. 11 ஆண்டில் நீங்க இப்படித்தான் எழுதணும். சும்மா ஷோர்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கலாது. அப்படி சொல்லுவாங்க ஷோர்ட் ஆன்சர் சரின்னு சிலம் சரி போடுவாங்க. ஆனா பூரணமான விடையை கொடுத்தா யாருக்கும் புள்ளி குறைக்க முடியாது. கடைசிக்கு இந்த கொஸ்டின் மார்க்குக்கு பதிலா பிள்ளைகளை நீங்க முற்றுப்புள்ளிய வைக்கணும். அதையும் பார்ப்பாங்க. சில 100 மார்க்ஸ் வந்தா 99 ஆக்குறது அப்படிதான். நல்லா ஞாபகம். எங்கேயாவது முற்றுப்புள்ளி மறந்திருப்பாங்க யாராவது, ஒரு 2 முற்றுப்புள்ளியாவது மறந்து போயிருப்பாங்க. அதுக்கு ஒரு -2 போட்டுட்டு 100-98 ஆக்குவாங்க. அதுல இருந்து எல்லாம் தப்புறதுக்கு நீங்க சரியா எழுதினா ஒன்றையும் குறைக்க இயலாது. அவங்க தோத்து போட்டுருவாங்க. பரீட்சை தினக்கெல்லாம் தோற்று போயிட்டு சரியா. லிபிய லெபுனே ஜனவாரி தேவனதாய அப்படின்னு சொல்லலாம். தேவனதாண்டாலும் சரியா. பாருங்க சம்பூர்ணமான வாக்கியத்துல நீங்க பதில் கூறுறீங்க. ஆகவே கேள்விக்குரிய விட எங்க இருக்கு? அறவாசி எங்க இருக்கு? கேள்விக்குள்ளதான் இருக்குது. ரைட், அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி, ரெண்டாவது பாடமே கியவன பெரணி நகரியை நமக்குமாக்த. நீங்க சரியா சொல்றீங்க. பாடமே கியவன பெரணி நகரிய இந்த சாரி நம்ம நம்ம தேவையே இந்த குமாக்தா அது இல்ல மாக்கிட்டீங்க. சாரி, இப்ப பாருங்க பாடமே கியவன பெரணி நகரே நாம் நகரையே நாம் சாரி நாம என்ன ஒரு நகரம் தானே பாடசாலை சாரி பாடமேக்கியவன பெரணி நகரையை நாம போலான் அருவ போலான் அருவ. சாரி, மூன்றாவது மெஹி சந்தகான் விஹார விஹாரையை நாம் லியான்னு மெஹி சந்தகான் விஹாரி நாம ஹாரியட்டம் ஹாரி இல்லாமாய் முந்தை இல்லாமாய் மெஹி சந்தகான் விஹாரியை நாம கால் விஹாரைய ஹாரி லாமையாட்ட சாத்துட்டாக் தேனே ஐ லாமையாட்ட சாத்துட்டாக் தேனே கியான் அப்படியே அந்த பதில் உங்களோட அந்த அவர் அந்த பந்தில இருக்குது மேல பார்த்து எழுதுங்க. சாரி, பாசிலேதி ஹம்வன்னி கவுருந்த கவுருந்தண்டா அது நபர் ஆள் குறித்து விடை வரும். கவுருந்த பாசிலேதி ஹம்வன்னி இலகுவான ஒரு மொழி. சரி, ரெண்டாவது கிரியாகாரகம் செயற்பாடு 2 சோயான் புறவண்ண தேடுங்கள் இடைவெளிகளை நிரப்புங்கள். இப்ப இடைவெளியை நிரப்பணும். அதுக்குரிய சொற்கள் மேலே இருக்குது பிள்ளைகள், அதை பார்க்காமக்கு நீங்க நிரப்பணும். பார்ப்போம். மாருவி மக்லபிலா மாருவி மக்
லேபிலா வெரி குட் அப்படினா அப்பாவுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு மாற்றம் ஒன்று கிடைத்திருக்கு கண்டில இருந்து குளநர்வைக்கு மம ஹிஸ்தனா தியனவா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பராக்கிரம சமுத்திரம் இருக்குதா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாப்ல அப்பி ஹிஸ்தனா பலனகியா கல்விஹாரைய பலனகியா நாங்கள் கல்விஹாரையை பார்க்க சென்றோம் ஹிஸ்தனா பேரணி நகரையா பாண்டிய நகரமாகும் பாக்காமிக்கு பாக்காமிக்கு ஆன்சர் பண்ணினீங்க நல்ல பிள்ளைகள் தெளிவா இருக்கிறீங்க ராய் ஆக இதோட இந்த கட்டுரைகள் கடிதங்கள் இலக்கணத்தை பாத்தீங்கன்னா போதும் பிள்ளைகள் இதெல்லாம் பெரிய பாடத்திட்டம் இல்ல சாரி அடுத்த விடயம் செயற்பாடு மூன்று கிரியாக்காரகம் அங்க துணதேச அவதானியம் கரமும் மேம வாக்கிய லியன பசட்ட சாரி லிக்கித்த பஹஸ் என்ன பசட்ட மேம வாக்கிய லியன பசட்ட ஹரவன்ன எழுத்து வழக்குக்கு இந்த வாக்கியங்களை மாத்தட்டுமா பிள்ளைகளே நான் இலக்கணத்துல ஒரு சின்ன விஷயத்தை கடைசியா இது சம்பந்தமா சொல்லி தருவேன் சாரி உதாரணமாக மம சாத்துட்டின் சிட்டினவான்றது பேச்சு வழக்கு பிள்ளைகளே மம சாத்துட்டின் சிட்டினவான்றது பேச்சு வழக்கு தமிழ்லயும் இருக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு என்ன பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கிடைக்குது வாமச்சான் எழுத இல்லமா வாமச்சான் வா வீட்டுக்குள்ள எழுதலாமா எழுத முடியாது அதெல்லாம் பேச்சு வழக்கு ஆகவே வா எப்படி எழுதணும் எழுத்து வழக்குல அத்தான் வீட்டுக்குள்ளே வாருங்கள் அப்படின்னு தான் எழுதணும் என்ன சாரி ஆகவே சிங்களத்திலும் இருக்கக்குள்ளே மச்சான் வரேன் மச்சான் அப்படின்னு எழுத முடியாது பேச்சு வழக்குல சொல்லலாம் மசினா எத்தனை டைம் அப்படித்தான் எழுதணும் இதுல பாருங்க மாம சாத்துட்டின் சிட்டினவா வா கனவா போனவா தினவா வா வா எல்லாம் பிள்ளைகளே